ரொம்ப நாளைக்கு அப்புறம் புல்லட் பைக்கில் ஈசிஆரில் ஒரு ரைட் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே புல்லட் ஓட்டுறது ஒரு வேறு லெவல் ஃபீலிங் தான். நான் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஈசிஆர் வந்துட்டு போயிருந்தேன். இப்போ போய் திருப்பி ஒரு ரைடு போகும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. இங்கே அப்பப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால இங்கே இருக்க லேக்கோடைய தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கழிச்சு தேங்கி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோவில். இங்கே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மைண்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈஸியாக இல்லை. இப்போ நான் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மெயினாக ரோட்டில் வந்து பேரிகார்டு வச்சுருக்காங்க. அது எதனால அப்படின்னா, இங்கே நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதே மெயினாக ஸ்பீடாக போகிறதுனால தான் மெயினாக ஆக்சிடென்ட் ஆகுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பேரிகார்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடல் தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே இந்த கடல் கொஞ்சம் தூரம் அந்த ரோட்டு சைடோடையே வர்றது மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் பெரிய பஸ்ஸில் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நீட்டாக இன்னும் கடலை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க லேக்கு தான் முட்டுக்காடு லேக். இந்த லேக்கில் போட்டிங் இருக்குது. போட்டிங் போகிறதுக்கு அந்த தெரியுற ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிங்கை என்ஜாய் பண்ணலாம். இந்த பிரிட்ஜிலிருந்து லேக்கை பார்க்குறது கரெக்டான ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த பிரிட்ஜோட ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு போட்டிங்கும் லேக்கும் கிளியராக விசிபிள் ஆகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கும் கடலும் மீட் பண்ணுற பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். மேலே சாட்டர்டே சண்டே ஈவினிங்கு மேலே இந்த பிரிட்ஜு ஃபுல்லாக மக்கள் உட்காந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஏரியா. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பறவைகள் நான் இங்கே சுற்றிட்டும் பறந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ இது டேசி வேர்ல்டு. இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக தெரிகிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.